எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். தினமும் ஏதாவது ஒரு டாபிக் பேசணும்னு சொல்லி ஆசைப்படும் போது திடீர்னு ஒரு டாபிக் தோணுச்சு. நேற்றுலாம் வந்து சில விஷயங்களை பார்க்கும்போது, சில கதைகள் எல்லாம் கேட்கும்போது அந்த ஒரு சம்பவம் வந்து நம்முடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக தோணுச்சு. என்னென்னா, நம்ம லைஃப்பில் எத்தனையோ விஷயங்களை நம்ம கடைபிடிச்சாலும் சில குணங்களை வந்து நம்மளால் வந்து அவ்வளோ ஈஸியாக கடைபிடிக்க முடியாது. என்ன மாதிரி குணம்னா, மற்றவங்களை பற்றி நம்ம தப்பாக பேசாமல் இருக்கிற அந்த குணம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ரஜினி சார் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் நிறைய வீடியோவில் வந்து பேசியிருக்கேன், நிறைய வாட்டி வந்து சொல்லியிருக்கிறேன். அப்படி பெரிய பெரிய சினிமா சார்ந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா, ரஜினி சாரை பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாரிடமும் பொய்யாக பழகாத ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயத்தை விட, யாரையுமே தப்பாக பேசாத ஒரு தன்மை இருக்குல்ல, அது வந்து அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதுவும் 46 வருஷங்கள் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பேரும் புகழும் கிடைச்ச பிறகு யாரை பற்றியுமே எந்த இடத்துலையுமே தப்பாக பேசிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக கடைபிடிக்கிற வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வராமல் போனதுக்குண்டான மிகப்பெரிய காரணம் என்னென்னா, அவர் வந்து யாரையாவது தப்பாக பேசணும், யாரையாவது வந்து பார்த்திங்கன்னா காயப்படுத்தி பேசணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழுத்தமாக அரசியலுக்குள்ளே வந்து பேச வேண்டிய கட்டாயம் வரும். அந்த விஷயத்தெலாம் அவர் வந்து அதையெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு ரீசனாக வந்து சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நல்லவனாக இருந்துட்டு எப்பயுமே நல்லவனாக யாருனாலையும் இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லவன் அப்படிங்கிற பேர் இருக்கும், அதை மீறி அந்த நல்லவன் மேலே நிறைய காயங்கள் வரும். பழுத்த மரம் தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய அழுத்தமான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காரு, தமிழக மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு புகழை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த புகழ் மீது கண்டிப்பாக கல்லடிகள் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மனுஷன் வந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டாப் இடத்துலையே வந்து உட்காந்துக்கிட்டு அந்த டாப் இடத்துல இருந்துக்கிட்டு அதுலேயே வந்து ரொம்ப வருஷமாக சஸ்டெயின் ஆகி நிற்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆஃபீஸில் போய் நம்ம வேலை பார்த்தா கூட ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியுது, அதை தாண்டி வந்து நம்மளால் நிற்க முடியல. அதுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பிளானிங் அப்படிங்கிற விஷயத்த விட மிகப்பெரிய வந்து ஒரு பக்குவம் வேணும். நமக்கு இதுதான் வேணும், இதுதான் நமக்கு வந்து ரொம்ப அவசியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை தவிர்த்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக சொன்னோன்னா, துல்கர் சல்மான் அவர்கள் வந்து மம்முட்டி சாரோட பையன் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, எப்படி வந்து உங்கள் அப்பா இன்னும் வந்து பயங்கரமாக தன்னுடைய உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுற விஷயமாகட்டும், இதெல்லாம் எப்படி செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய மம்முட்டி சாருக்குமே கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிடுச்சு. இந்த 70 வயசுல கூட எவ்வளோ பெரிய அக்கேஷன் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அக்கேஷன் வந்தாலும் சரி, இதுதான் சாப்பிட்ணும், இதுதான் நம்ம செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணினா அதை தான் சாப்பிடுவாங்க, அதை தான் செய்வாங்க. அவங்க இன்னும் கூட கண்ட்ரோல் ஆகும். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூத் ஜென்ரேஷனில் கூட துல்கர் சல்மான் சொல்கிறார், நான் கூட வெளியே போய் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பிடிச்சி போச்சுன்னா நான் உடனே வந்து அதை சாப்பிட்ருவேன். ஆனால் எங்கள் அப்பா அப்படி கிடையாது, ரொம்ப 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 ஒவ்வொரு விஷயங்களையுமே கடைபிடிக்கிறார். எதுக்கு இன்னும் கடைபிடிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மக்கள் இன்னும் அவரை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க, மக்கள் இன்னும் அவரை வந்து எதிர்பார்க்குறாங்க. திரையில் பார்க்கணும், அவர் வந்து நடித்தார்னா அவரை ரசிக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க. அதனால அவங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. எத்தனை வயசு ஆனாலும் ரிட்டையர் ஆகக்கூடாது. நம்முடைய மனசு என்றைக்கு நமக்கு வந்து சொல்லுதோ, நம்முடைய உடல் என்றைக்கும் நமக்கு முழுமையாக ஒத்துழைக்கலையோ அன்றைக்கி தான் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் இருக்கிறவங்க தான் மம்முட்டி சார் மாதிரியான ஆட்கள், ரஜினி சார் மாதிரியான ஆட்கள், கமல் சார், எல்லாருமே அப்படி தான். மோகன்லால் உட்பட எல்லாருமே அந்த மாதிரி தான். என்னடா இவ்வளோ தான் சம்பாதிச்சிட்டாங்க, இத்தனை கோடி ரூபாய்கள் சம்பாதிக்கிறாங்க, அதனால் மட்டுமே வேலை செய்கிறாங்க நம்ம நினச்சோன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. 100 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட எத்தனையோ பேர், ரஜினி சார் கூட வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து ட்ராவல் பண்ண சினிமாவில் வந்து போட்டியாளராக வந்து கருதப்பட்ட எத்தனையோ பேர் இருந்தால் கூட அவங்க யாருமே இத்தனை வருஷங்கள் தாண்டி நிற்கலை. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து தனக்கு கிடைச்ச அந்த பெயரையும் புகழையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு ஒதுங்குற ஒரு தன்மையை வந்து செஞ்சுருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சலனப்பட்டிருப்பாங்க. தனக்கு கிடைச்ச பேரும் புகழும் வந்து நமக்குரியது, நம்ம மட்டும்தான் நம்ம எல்லாருமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க மைண்டுக்குள்ளே ஏற்றிருப்பாங்க. அந்த ஒரு விஷயந்தான் அவங்கள வந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து கீழே இறக்கிடுச்சு. அதே மாதிரி யாராவது ஒருத்தங்களை பற்றி தவறாக பேசியிருப்பாங்க, அல்லது வந்து யாராவது ஒருத்தவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, சிம்பிளாக நம்மளுடைய மக்கள் மத்தியில் சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய புகழை வந்து தலைக்கு ஏற்றிக்கிட்டு அந்த புகழை வச்சு வந்து மற்றவங்களை ரொம்ப தாழ்வாக நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கவங்களால ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகி நிற்க முடியாது. தன் புகழை மட்டும் பாடிட்டு இருக்கனால கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்துல வந்து ஒரு துறையில் இருக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது, அது யாருமே செய்யவே முடியாது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தன் துறையை சார்ந்து தன்னை பற்றி பேசியதை விட, ஒரு மேடையில் வந்து பேசுகிறாருன்னா தன்னை பற்றி பேசியதை விட தான் பட்ட அனுபவங்கள், தான் பட்ட கஷ்டங்கள், அது மூலமாக கிடைச்ச பாடங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடையில் அதிகமாக பேசுவார். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னுடன் பணியாற்றினாங்கள்ல அவங்கள பற்றி ரொம்ப ரொம்ப சிலாகித்து பேசுவார். தன்னுடைய திறமை அப்படிங்கிற விஷயத்த அவர் என்றைக்குமே தலையில் வச்சுக்கிட்டு வந்து பேசினதை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன்,
எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணி பேசின ரஜினிகாந்த் அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப பேசவே மாட்டார். ஆனால் ஒரு மேடையில் ஏறி ஒரு படத்தை பற்றி பேசும்போது தன்னோட பணியாற்றின ஒவ்வொருத்தங்களுடைய அந்த ஸ்பெஷல் விஷயத்தை வந்து பேசுவார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ட படத்துடைய நீங்கள் ஆடியோ லான்ச்சை பார்த்தீங்கன்னா அதில் அந்த அளவுக்கு அழுத்தமாக தெரியும். அதில் பணியாற்றின அத்தனை பேருமே வந்து ரஜினி சாரோட வயசில் ரொம்ப சின்னவங்க, எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப சின்னவங்க, ஆனால் அவங்க ஒவ்வொருத்தங்களை பற்றியுமே அவ்வளோ உயர்வாக பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அடுத்தவங்களை எந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிறோமோ அந்த உயர்வை விட நம்ம 100 மடங்கு அதிக உயர்வை வந்து வாழ்க்கையில் அடைவோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய பாடமே. அடுத்தவர்களை நம்ம வந்து உயர்வாக நினைக்கிறோம், அடுத்தவங்களை வந்து என்றைக்குமே தாழ்வாக நினைக்கக்கூடாது. அடுத்தவங்களுடைய திறமையை வந்து நம்மளுடைய திறமையை விட வந்து ரொம்ப கம்மியானது அப்படிங்கிற எந்த ஒரு தாட் ப்ராசஸ்லையும் நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தெரியுங்களா, அதுதான் அவரை மிகப்பெரிய இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குணம் இருக்கு இல்லைங்க, அதை வந்து நம்ம முழுமையாக ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் இந்த குணத்தை வந்து நம்ம உணரணும்னு நினைக்கிறேன், லைஃப்பில் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளை பற்றி பேசுறத விட அடுத்தவங்களை பற்றி அதிகமாக புறம் பேசுவோம். ரஜினி சாரை பற்றி சொல்கிற சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரஜினி சார் வந்து ஒருத்தங்க இல்லாதப்போ அவங்கள பற்றி பேசவே மாட்டாராம். அது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து ஃபாலோ பண்ண முடிகிற குணமே கிடையாது. நம்ம வந்து 24 மணி நேரம் ஆஃபீஸில் எவனோ ஒருத்தன் வந்து அதை செஞ்சிட்டான், இதை செஞ்சிட்டான், இப்படி பண்ணிட்டான், என் வேலையை அவன் பிடிங்கிட்டான், என்னுடைய இது என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க தப்பாக பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நம்ம புறம் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த புறம் கூட பேசாமல் ஒரு மனுஷனால் இருக்க முடியுது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு மனப்பக்குவம் வந்து அவருடைய வாழ்க்கையில் அடைஞ்சிருப்பார் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே நம்ம இந்த மாதிரி டாப்பிக்கை வந்து பேசும்போது ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இவ்வளோ பெரிய அளவுக்கு நீ குளோரிஃபை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு தலைவர் தான் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அப்பா அம்மா அதுக்கப்புறம் உடன்பிறந்தவங்களாக இருக்காங்களே, அதை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டி கொடுக்குற யாராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் தான். ஸோ அப்படி வந்து என்னுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டி கொடுக்குற ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனுஷன் மூலமாக எனக்கு என்ன புரிஞ்சுதோ, எனக்கு என்ன மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்துச்சோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தால் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாராக வேணா இருக்கலாம், காமராஜராக இருக்கலாம், அப்துல் கலாமாக இருக்கலாம், பெரியாராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், காந்தியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், யாரே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அந்த ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய மனசுக்கு நேர்மறை எண்ணங்களை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். எதிர்மறை எண்ணங்களை வந்துச்சுன்னா அவங்கள வந்து ஒதுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருங்க. இவ்வளோதான், நேர்மறை எண்ணத்தை வந்து தொடர்ந்து போங்க, எதிர்மறை எண்ணத்தை கடந்து போங்க, அவ்வளோதான் வாழ்க்கை. புரியும் நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பாரதி.